எல்லாருக்கும் வணக்கம். லட்சுமி டி சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கோதுமை ரவை வச்சு ஒரு வித்தியாசமான ஒரு தோசை தாங்க பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம பொதுவாக கோதுமை ரவையில் வச்சு உப்புமா கிண்டுவோம், பொங்கல் பண்ணுவோம், கிச்சடி பண்ணுவோம், கோதுமை ரவையில் ஸ்வீட் கூட பண்ணியிருக்கோம். ஆனால் இது வந்து தோசை பண்ணுறது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க இந்த கோதுமை ரவை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கோதுமை ரவை செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு கோதுமை எடுத்துருக்குறேன், ஒரு 4 ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு, மிளகா வத்தல் ஒரு 5 மிளகா வத்தல், சின்ன வெங்காயம் ஒரு 5, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை. இவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக இந்த கோதுமை ரவையில் தோசைக்கு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே நம்ம கோதுமை ரவையில் வந்து உப்புமா, கிச்சடி, பொங்கல் அது மாதிரி தான் பண்ணி சாப்பிடுவோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். டக்குன்னு ஒரு சாயந்தர வேளைகளில் ஒரு டிஃபனு கூட இது மாதிரி பண்ணி சாப்பிட்லாம், பிரேக்ஃபாஸ்ட்டு கூட சாப்பிட்லாம். கோதுமை ரவையை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற, தண்ணியெல்லாம் நல்லா கழுவிடணும். இதில் தண்ணி கழுவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டா போகிறோம், நல்லா ஊறிடும். அப்புறம் அதை மிக்சியில் போட்டு அரைக்கணும். இந்த முதல்ல கோதுமை ரவையை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த கோதுமை ரவையை நல்லா கழுவியாச்சு, இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், தண்ணி ஊற்ற வேண்டாம். இதை கழுவுனதுனால அதில் உள்ள தண்ணியிலே கொஞ்சம் நல்லா ஊறிடும், அப்போ தான் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு மிக்சியில் வந்து இந்த மிளகா வத்தல், வெங்காயம், இஞ்சி, சோம்பு, இந்த கருவேப்பிலை இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம். ஏன்னா அது கோதுமை ரவையோடு போட்டு அரைக்கும்போது சரியாக அரையாது, அதனால் முதல்ல இந்த ஐட்டம்லாம் நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இந்த மிளகாத்தூள், வெங்காயம், இந்த கலவையெல்லாம் நல்லா அரைச்சாச்சு. சோம்பு டேஸ்ட் வேணுங்கிறவங்க சோம்பு போட்டுக்கலாம், அது சோம்பு டேஸ்ட்டு பிடிக்காதவங்க ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் போட்டு அரைச்சிக்கலாம். சோம்பு போடும்போது கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். இது கூட இனி இந்த கோதுமை ரவை ஊற வச்சு வச்சுருக்கிறது ஒரு 5 நிமிஷம் ஆகிருக்கும், இதையும் சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப மாவு அரைக்க வேண்டாம், நம்ம நார்மலாக தோசைக்கு மாவு அரைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு பதமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கோதுமை ரவை நல்லா ஊறினால சீக்கிரமே அரைஞ்சிரும். இல்லை கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றி அரைச்சா நல்ல மையாக அரைஞ்சிரும். இந்த மாவு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இதில் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு தேவையான அளவு உப்பு, சால்ட் எந்த அளவு தேவையோ இந்த அளவு சால்ட்டையும் போட்டுட்டு நல்லா ஒன்றா கலக்கிட்டு, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் நம்ம நார்மலாக தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாவுலாம் நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிடணும். இந்த அரிசி மாவு கலக்கிட்டு இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். வெங்காயம் வேணும்னா இது மேலே வெங்காயம் போட்டு ஊற்றலாம், வெங்காயம் வேண்டான்னா அப்படியே கூட விட்டுடலாம். ஏன்னா இதில் மிளகாத்தூள் வெங்காயம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால இதில் காரம் உப்பு டேஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இதை தோசையாக ஊற்றி பார்க்கலாம். ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் கோதுமை தோசையாக சாப்பிட்றதுக்கு பதில் இது மாதிரி ரவையில் ஒரு வித்தியாசமாக அடை தோசை மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷு சட்னி எதுவும் கூட வேண்டாம், அப்படியே சாப்பிட்றலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. வாங்க இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இதை தோசை ஊற்றிடலாம். ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு கல் நல்லா சூடானதும் நம்ம கலக்கி வச்சுருக்கிற இந்த தோசை மாவை அப்படியே அழகாக ஊற்றலாம். ரவுண்டாக நல்ல சாஃப்டாக இருக்கும். இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தையும் மேலே போட்டுடலாம். வெங்காயம் போடும்போது நல்ல டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் வேண்டானா அப்படியே கூட விட்டுடலாம். வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய், ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த வெங்காயத்தை உடனே அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடணும், இல்லைன்னா வெங்காயம் தனித்தனியாக வந்துடும் திருப்பி போடும்போது. நல்லா அமைக்கிட்டு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும், வெந்தோடனே திருப்பி போட்டுடலாம். தோசை வெந்துச்சு, இதை நல்லா அப்படியே திருப்பி போட்டுடலாம்.
இது கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். நல்ல சாஃப்ட்டான கோதுமை ரவை தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. இன்னொன்று ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இதில் வெங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கேன். வெங்காயம் இல்லாமலும் ஊற்றலாம், வெங்காயம் வேணுனாலும் இப்படி போட்டு ஊற்றிட்டு எண்ணெய் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த வெங்காயத்தை நல்லா அப்படியே நல்லா ஒன்று போல் அமைக்கி விட்டுருணும். இல்லைனா வெங்காயம்லாம் அப்படியே உதிர்ந்துடும் நம்ம திருப்பி போடும்போது. இதில் வெங்காயம் கொஞ்சமாக போட்டிருக்கேன். நல்லா ஒன்று போல் இந்த இடம்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துச்சு பாருங்கள். நல்லா நீ இதை திருப்பி எடுத்துடலாம். டயபெட்டிக் பேஷண்ட் இருக்கிறவங்க எப்போவுமே கோதுமை ரவையில் உப்புமா தோசை சாப்பிட்றதுக்கு வித்தியாசமாக இது மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். நம்ம அதில் சோம்பு போட்டிருக்கறனால டேஸ்ட் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம், இல்லை வெறும் பொரிகளில் தேங்காய் வச்சு அரைச்சி அந்த சட்னியும் சாப்பிட்லாம். காரம் வேணுங்கிறவங்க மிளகாத்தூள் சட்னி கூட அரைக்கலாம். ஏன்னா இதில் காரம் எல்லாம் கலந்துருக்கிறதுனால இந்த தோசை அப்படியே கூட சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக இந்த கோதுமை ரவை தோசை செஞ்சாச்சு. ஒரு 10 நிமிஷத்துலேயே டக்குன்னு செஞ்சிடலாம் பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டு எம்மியாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நார்மலாக உப்புமா பொங்கல் அது மாதிரி செஞ்சு சாப்பிடாமல் இது மாதிரி தோசையாக செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான கோதுமை தோசை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ஈவினிங் நம்ம டிஃபன் கூட எடுத்துலாம், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட இது மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லக்ஷ்மி யூடியூப் சேனலுக்கு உங்களோட கமெண்ட் என்னென்னு எழுதுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை டெங்கின்னு தட்டுங்க.